டு அவர் சேனல் என்னுயிர் தோழி. இன்னைக்கு நம்ம எங்கள் ஊர் முழுக்கு கடையை தான் பார்க்க போகிறோம். நான் இதை போன வருஷமே போட்டிருப்பேன், அதனால் நான் பெருசாக ஒன்றும் எடுக்கலை வீடியோ. எனக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கூப்பிட்டாங்க. போன வருஷத்தில் எந்தெந்த கடை எங்கெங்கே இருந்ததோ அந்தந்த கடை அப்படியே தான் இருந்தது. வெலை தான் ஆனால் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. நான் ஒன்றும் பெருசாக முழுக்கடையில் எதுவும் வாங்கலை. ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்தபிள் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, அதனால் நான் வந்துட்டேன். பாருங்கள் நீங்களே வேணால். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, ஆனால் நிறையா பொருள் வந்து சின்ன பிள்ளைங்க ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து பிளான் போட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகலான்னு இருந்தோம். ஆனால் கடைசியில் அதான் பிளான் போட்டாலே வந்து சொதப்பும் தானே, அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க தான் போயிருந்தோம். நல்லதாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவங்க வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினாங்க. நான் என் ஃப்ரெண்டும் வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் பாருங்கள், கடைசியாக நான் காட்டுறேன். கிளிப்ஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது, ஆனால் ரேட் தான் நல்லா இல்லை. இதில் வீடியோ எடுக்கக்குள்ளே ஒரு அங்கிள் சொல்கிறாங்க, இந்த கடையில் தான் நினைக்கிறேன், வீடியோ எடுக்கக்குள்ளே ஒரு அங்கிள் சொல்கிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு போகிறவங்க 100 ரூபா கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கே 100 ரூபாயா, அப்போ வாங்கினா நீங்கள் 1000 ரூபா தானே சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ளே நமக்கும் வந்து ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. பணம் இருந்தால் எல்லாமே தேவைன்னு தான் தோணும், பணம் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லைன்னு தான் தோணும். சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேருக்கு ஆசை இருக்காது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, சரி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் வந்து எடு அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னான். பூஜா தான் எடுக்க சொன்னான். பூஜாவை வந்து வீடியோவில் நான் 2-3 தடவை வந்திருப்பாங்க, பூஜா நம்ம சேனலில் வந்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வெளிலலாம் போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்களே, அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அவளை சொல்லக்குள்ளே சரி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது, எடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க அக்கா தங்கச்சி தான் ஏதோ வாங்கினாங்க, பால்லாம் வாங்கினாங்க, அடித்து விளையாடுறோம், உனக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாரு அப்படின்னாங்க. நல்லா இருந்தது அவங்க கூட பேசிட்டு வர்றதுக்கெலாம். அதாங்க, போன வருஷம் என்னென்ன கடை எங்கெங்கே இருந்ததோ அந்தந்த கடை அப்படியே இருந்ததுங்க. இந்த ஷாப்பில் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்லாம் நான் தான் பார்க்கலையா இல்லை முன்னிலேருந்தே இருக்கான்னு தெரியல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், நேரில் வந்து இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோவா வெளிலலாம் போகமாட்டேன், அதனால் எனக்கு தெரியலையோ என்னமோ. இந்த அருவாவை பார்த்துட்டு வேணுமான்னு கேட்டால் நான் வேணான்ட்டேன். பொம்மைலாம் இருந்தது, நாங்கள் தொட்டுலாம் பார்த்து விளையாண்டுருந்தோம். எங்களை பார்த்து பூஜா தங்கச்சி சிரித்தாங்க, வேறு என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பொம்மைலாம் இருந்தது, வளையெல்லாம் இருந்தது, தோடெலாம் இருந்தது, எல்லாமே நிறையா இருந்தது. ப்ரைஸும் அதிகமாக இருந்தது. நார்மலாக நம்ம வெளில வாங்குற ரேட்டுக்கும் இங்கே வாங்குகிற ரேட்டுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்க, அவங்க இந்த மாதிரி சீசனில் தானே வந்து லாபம் பார்ப்பாங்க, அதனால் அவங்க அதிகமாக வச்சுருந்தாங்க. பசங்க வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டால் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்து தானே ஆகணும், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஃபோனில் பாட்டெலாம் வரும்ல, அந்த ஃபோன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே 20 ரூபாயோ 10 ரூபாயோ தான். ஆனால் இப்போ போய் கேட்டால் ஒரு கடையில் 70 ரூபாங்கிறாங்க, இன்னொரு கடையில் 60 ரூபாங்கிறாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரிஜினல் ஃபோனே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பேகு, ஷூவு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறையா இருந்தது. நாங்கள் ஒன்றும் பெருசாக வாங்கலை, இந்த கடையில் தான் கொஞ்சம் வாங்கினோம். அதுவும் நான் ஒன்றும் வாங்கலை இந்த கடையில், ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பென்னா, பென்சில், பாக்ஸு, ஸ்டிக்கரு, பவுச்சு அந்த மாதிரி நிறையா இருந்தது. தர்ஷினி பாப்பா தான் வாங்கினாங்க, தர்ஷினிங்கிறது பூஜாவோட தங்கச்சி, அவங்க தான் வாங்கினாங்க. இந்த பேனா வந்து 30 ரூபா. இந்த யூனிக்கு எல்லாமே இருந்தது, நிறையா இருந்துச்சு. இந்த ஃபோன் வாங்கினா பூஜா, நான் காலேஜில் வந்து உனக்கு சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். நாங்களும் சரி ஃபன் ஒன்று இருக்குது காலேஜில் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே பாப்பா பாட்டிக்கு ஒரு கூடை எடுத்து ஒயிட்னரு, ஃபோனு, ஸ்கேலு, பென்சிலு அந்த மாதிரிலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டா. நான் ஏரோப்ளைன் எடுத்து பூஜா கூட விளையாண்டுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையில வந்து இந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பற்றியே நான் இதை வாங்கியிருக்கேன், இதை பற்றியே நான் அதை வாங்கியிருக்கேன்லாம் சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து இப்பயும் சொல்லலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் பூஜா தங்கச்சி வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க, அந்த பாக்ஸ்லேயே வந்து
பாக்ஸு, ரெண்டு பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு, ஸ்கேல் இதோடு தரேன்னாங்க 100 ரூபா. சரி பரவாயில்ல வாங்கிக்கோங்க அண்ணன். இது ஃபுல்லாக ஸ்டிக்கருங்க, நோட் பேட் ஃபுல்லாக 30 ரூபா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கலான்னா பூஜா எனக்கு தருவாளா என்னென்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக அங்கே வாங்கிட்டோம். என்ன எவ்வளோ தெரியுமா வாங்கினோம், 300 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மிங்க, அவ்வளோதான். 290 ரூபாய்க்கு அந்த கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். என்கிட்ட ஆசைக்குன்னு பார்த்தா நிறையா வாங்கலாங்க, ஆனால் அவசியத்துக்குன்னு பார்த்தா என்ன வாங்கணுமோ அதுதான் வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். சரின்ட்டு நான் பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை. இந்த பேண்டு கேட்டதுக்கு ஒரு 60 ரூபான்னு சொல்லிட்டாருங்க. உண்மையிலே அதான் ரேட்டானா, அந்த மாதிரிலாம் வாங்கினது இல்லைண்ணா. 60 ரூபா சொல்லிட்டாரு. சரி வா பாப்பா உனக்கு வெளில வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பூஜா கூட்டிகிட்டு வந்துட்டாவில்ல. அங்கே அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் பாப்பாவே நீங்கள் எல்லா கடையிலையும் பூந்து பூந்து எடுங்க, உங்களை பாருங்கள் எந்த கடையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. ஆனால் வீக்கெண்டில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டு வரத்துக்கே ஸோ டோட்டலாக நீங்கள் சுற்றி பார்க்கவே வந்து 1.5 மணி நேரம் ஆகிடும். நல்லா தான் இருந்தது சுற்றி பார்க்க, ப்ரைஸ் தான் நல்லா இல்லை. நான் இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆமாம் கொஞ்சம் ஆதகமாக தான் இருக்குது. இந்த செப்பல் கடை தாங்க மோசம் ஆனால் இருக்கிறதுலே. ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகங்க. இதுக்கு வந்து நல்ல பிராண்டோட செப்பலே வாங்கிட்டு போயிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே பாருங்கள், 300 ரூபா ஒரு செப்பல். அதுவும் அது இந்த செப்பல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கொஞ்சம் கூட நாயமே இல்லைங்க வர வர. அது 150 ரூபா அப்படி இந்த மாதிரிலாம் தாங்க இருக்குது. இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக பிஞ்சிருவோங்க இல்லைங்க. அதுக்கு வந்து நம்ம நல்லா காசு போட்டு நல்ல செப்பலே வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் சின்ன பிள்ளைங்க போடுற ஷூ செப்பல்லாம் இருந்ததா அதை பார்த்துட்டு யாராவது சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த செப்பலை பார்த்தாலும் 200 ரூபா போட்டிருந்தாங்க. சரி வா அந்த கடையை காலி பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஸ்கேட்டிங் போர்டெலாம் இருந்தது. நாங்கள் ப்ரைஸ்லாம் கேட்கல. அந்த அண்ணன் எங்களை வித்தியாசமாக பார்த்தாங்க. சரி நாங்கள் வேணான்னு வந்துட்டோம். நிறையா திங்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, சின்ன பிள்ளைல எல்லாம் நமக்கு தெரியல. இதை பாருங்கள், ஃபோன், சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுற மாதிரி ஃபோனு, பொம்பளை பிள்ளைங்களாம் கட்டிக்கிற மாதிரி வாட்ச்சு, நிறையா இருந்தது. எங்கள் காலத்தில் இருந்திருக்குமோ தெரியல. இந்த பாக்ஸ்லாமே அதிகமாக ரேட் தாங்க சொல்கிறாங்க. ரியலாகவே அதானா இல்லை அவங்க வந்து அப்படி சொன்னால் தான் இவங்க கம்மி பண்ணி நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல. மௌத்தார் கன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சின்ன பிள்ளையில வாசிச்சதுங்க. இதில் வந்து இந்த வச்சு பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் மாறும்லாம் அதெல்லாம் இருந்தது. ஜஸ்ட்டு 160 தான் சொன்னாங்க. தேங்க்யூண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதோ பால்கோவா கடை. சரி வேணாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இந்த காதுக்கு போட்டுக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்தது. நான் இந்த கடையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன வாங்கினேன்னு தெரியுமா, காட்டுறேன் இருங்க. இதுதான் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. பீங்கஞ்சாடி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. போன வருஷம் என் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே தான் இருந்தது. அப்பாடா ஒரு வழியாக வந்த வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. பானிபூரி இது வரைக்கும் இம்மா மட்டமாக நான் சாப்பிட்டதே இல்லைங்க. ஆனால் வந்து என்ன சொல், மட்டமான டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் தான் அதில் கொடுத்தான், அதில் வந்து வெறும் பொரி தாங்க இருந்தது. பானிபூரி ரெண்டு பொரியை மட்டும் உடச்சி போட்டு விட்டுட்டு அதில் கீழே பொரி வச்சு கொஞ்சமாக குருமா ஊற்றி தாங்க கொடுத்தான். நல்லா இல்லை அது, வேஸ்ட்டு. காளான் வந்து நல்லா இருந்துச்சு. இதில் பாப்பா இதை பேசிகிட்டு இருந்தால் நல்லா, நான் கேட்டேன் நல்லா இருக்கேன்னா அவள் கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஹாய் சொன்னா. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கலாம்க்கா அப்படின்னு சொன்னான். ஆனால் அது வந்து ப்ரைஸ்க்கு ஏற்றபிள் அது ஒர்த்தாக என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு கிலோ உருளைக்கிழங்கே மொத்தமாக 40 ரூபா தான். இங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து 60 or 40 எனக்கு கரெக்டாக தெரில. அப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பஞ்சு மிட்டாய், இதுவும் 40 ரூபான்னாங்க. பரவாயில்ல ஸ்டிக்கில் பெருசாக தானே தராங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் வாங்கினேன். அது நல்லா இருந்துச்சு. இதில் நான் முழுக்க கடைக்கு வந்து ஸ்பெஷலாக மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தான் போவேன். அது கூட அவங்க ஒரு சட்னி மாதிரி வச்சு தருவாங்க. அதுவும் இந்த வருஷம் கொஞ்சம் சொதப்பில் தான். அதை நான் சாப்பிடக்குள்ளே வீடியோ எடுக்கலை. அது கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிரு. அந்த சட்னி நல்லா காரமாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரி காரமாக இல்லை. சரி அங்கிள் வந்து ஒரு வழியாக பஞ்சு மிட்டாய் சுற்றி கொடுத்துட்டாரு என்கிட்ட. அப்படி அவ்வளோதான், நமக்கு பஞ்சு மிட்டாய் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் வாங்க போனேன். இருப்பாயிண்டா கொஞ்சம் இருக்குதுன்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. ஓ சரின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். இரு நம்ம காசு கொடுத்துட்டோம், அவங்க நமக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு வழியாக சுற்றி கொடுத்துட்டாங்க. ஐ பஞ்சு மிட்டாய். ஆனால் பஞ்சு மிட்டாய் வந்து பேபி பிங்க், ரொம்ப லைட் பிங்க்காக இருந்தது. நல்லா திக் பிங்க்காக இருந்தால் தான் பஞ்சு மிட்டாய் கலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலரில் இல்லை. சரி பரவாயில்ல, டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. நானும் பாப்பாவும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கன் ஷூட் தான்.
ஆனால் ரொம்ப அதிகங்க, அநியாயம். வந்து 3 குண்டு தான் 20 ரூபாயாங்க. நான் வந்து மகாபலித்துறையும் அந்த மாதிரி விளையாண்டுருக்கேன், அங்கே வந்து 20 ரூபாய்க்கு தான் 10 குண்டோ என்னமோ நான் விளையாண்ட மாதிரி நான் ஆகும். அதுலேயும் வந்து எனக்கு இதில் 2 குண்டு வந்து போயிடுச்சு. நான் இதில் பாப்பா வேற விளையாடுறேன்னு சொன்னால் அவகிட்டேருந்து ஒரு குண்டை கடன் வாங்கி 2 பலூன் தான் சுட்டேன், பாப்பா ஒன்றுமே சுடலை. பரவாயில்ல வீடுடா, இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை தானே அவ, அதனால் போக போக உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். நானும் நான் மெயினாக முழுக்கடைக்கு வந்த காரணமே பஞ்சு மிட்டாய், மிளகா பஜ்ஜி, கன் ஷூட், இது மூணுக்காக தான் வந்தேன். ஆனால் கன் ஷூட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்கள் யாருக்காவது அப்படி தோணுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே நாங்கள் சடனாக தான் போனோம், எந்த ஒரு பிளானும் இல்லை. இது வேறு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சால் சண்டைக்கு வந்துடுவாங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சாரி, இப்போவே நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சின்ன பசங்க குதிச்சு விளையாடுறது, கொலம்பஸ்ஸு, இந்த காரு, அதெல்லாம் இருந்தது. கொலம்பஸ் அநியாயமாக இருந்தது, 70 ரூபான்னு சொன்னாங்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது பூஜா, அது வந்து பூஜை தங்கச்சி, சரி சொல்லிட்டு கடையை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம வெளில வரப்போகிறோம். வர வர ப்ரைஸை ஏற்றுறாங்களே தவிர பொருளோட அளவை வந்து ஏற்ற மாட்டுறாங்க, குறைச்சிக்கிட்டே தான் போகிறாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்றைக்காவது ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. மற்றபடி எனக்கு எதுவும் முழுக்க கடையில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. சின்ன பசங்க நிறைய ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்கள, அதனால தான். சரி போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் முடிய போகுது. ஒரு வழியாக நாங்கள் வெளில வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே அந்த அங்கே இருந்த வாட்ச்மேன் அங்கிள் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. என்ன பேசணுங்கிறத நான் அந்த கிளிப்பில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். என்னெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்டாங்க. ஹாய் சொல்லுங்கள், உங்க பேரு? மாரிமுத்து. மாரிமுத்து, இந்த ஊர் தானா? இதே ஊரு. சரி சரி, பை. ஹாய் சொல்லு, உங்க பேரு? முத்து. முத்து, அம்மா தான் சொல்லணுமா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? கண்ணீங்களா? ஹாய் சொல்லு, உங்க பேருக்கா? என்ன யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை. ஒரு வழியாக இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.